வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஒரு சிறுமி, 15 வயசு உள்ள சிறுமியை வீட்டு வேலைக்கு ஒரு பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. பேரண்ட்ஸ் மீனிங் அவங்க தாய், அவங்க அப்பா வந்து இறந்துட்டார். அவங்களால அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியல. சரி, குழந்தையாவது போயிட்டு ஒரு வேலைக்கு போச்சுன்னா நம்ம குடும்பத்தை நம்ம கொஞ்சம் கொண்டு வரலாம்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு சம்பளம் பேசி வேலைக்கு அனுப்புகிறாங்க. அந்த குழந்தைய அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி போன இடத்துல அந்த குழந்தைய ரொம்ப நாசம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து டெய்லி அந்த குழந்தைய அடிக்கிறது. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கூட அந்த குழந்தை வந்து, பெண் குழந்தை போய் விளையாடுனா இந்த குழந்தை வந்து அடி வாங்குமா. எதுக்காகனா, எதுக்கு என் பையன் கூட நீ விளையாடுற அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய, வேலைக்கு வந்த அந்த பெண் குழந்தைய அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அடிப்பாங்களாம். இது தினமும் நடந்துட்டு இருக்க அவங்க வீட்டுக்கு இன்னொருத்தர் வருவார். இவங்க வந்து கார் சேல்ஸ் பண்ணுறவங்க. இவரோட ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்கு வரும்போது இவரும் சேர்ந்து அந்த குழந்தைய அடிக்கிறது. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை, இந்த குழந்தை என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. என்னன்னா, ஆயன் பாக்ஸ் ஹீட் சூடு பண்ணி அந்த குழந்தை கை கால் மாரிலெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் ரிப்போர்ட்டில் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு அந்த பெண் குழந்தை துடிச்சிருக்கும், எந்த அளவுக்கு கதறி இருக்கும், அழுதுருக்கும். கடவுள் ஒருத்தர் இருக்காரு கண்டிப்பாக. அது கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. நீ அடிச்ச ஓகே, ஆயன் பாக்ஸ் சூடு பண்ணி மாரில் வைக்கிற அளவுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, உன் குழந்தை கூட விளையாடுச்சு. ஒரு குழந்தைக்கு குழந்தை கூட விளையாடுறது பிடிக்கும். ஏன்னா ஒரு குழந்தைய நீ வீட்டில் கூட்டு வந்து வேலைக்கு வச்சிருக்க, அது விளையாடுற வயசுல, படிக்கிற வயசுல. இந்த தவறு வேற எங்கும் திருப்பி நடக்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல குழந்தைங்க ஒர்க் பண்ணுது, எங்கெங்க கஷ்டப்படுதுன்னு கண்டிப்பாக தெரியல. இது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஐஜியா, நீங்கள் தான் இதை விசாரிச்சு எந்தெந்த இடத்துல குழந்தைங்க ஒர்க் பண்ணுது, அந்த குழந்தைங்களோட டீட்டெயில், அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட டீட்டெயிலாம் வாங்கி அந்த குழந்தைங்க ஏதாவது கஷ்டப்படுதா என்ன ஏதுன்னு விசாரித்து அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இந்த குழந்தை இறந்த மாதிரி வேறு எந்த குழந்தையும் இறக்கக்கூடாது. இந்த குழந்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. இந்த ஆயின் பாக்ஸில் லைட்டாக நம்ம ஆயின் பண்ணும்போது சூடு பட்டாலே நம்ம அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம். கை கால் மாரிலலாம் வச்சுருக்கானுங்க. எவ்வளோ கொடுமையான ஆட்களாக இருப்பாங்க இவங்க. மொத்தம் 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கோர்ட்டில் கண்டிப்பாக ஜட்ஜையெல்லாம் இவங்களை விடவே கூடாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். வேற யாரும் இந்த தவறு பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பேரண்ட்ஸ், நீங்கள் குழந்தைங்களை உங்கள் கஷ்டத்துக்காக நீங்கள் வேலைக்கு அனுப்புறீங்க. அந்த குழந்தைங்களோட லைஃப்பை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா 13-14 வயசுலேயே ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பும்போது அந்த குழந்தைங்களோட படிப்பு வீணாகுது, அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் வீணாகுது. நீங்கள் இப்போ சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, ஒரு வீட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். நிறைய இப்போ வேலையெல்லாம் ஆட்கள் தேவை. நீங்கள் போயிட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 ரூபாய் 750 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக ஓட்டலாம். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எடுத்தோடனே 10,000-20,000 சம்பளம் தர மாட்டாங்க. 4,000-5,000 ரூபாய், அந்த 4,000-5,000 ரூபாய்க்காக அந்த குழந்தையோட லைஃபே நீங்கள் வீண் பண்ணுறீங்க. இருக்கிறத வச்சு நீங்கள் வாழ்ந்து அந்த குழந்தையோட லைஃப்பை வீண் பண்ணாமல் அந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் நீங்கள் கொடுக்கணும். அதை டெய்லி அதோட லைஃப் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி, பசங்க கூட விளையாடுற மாதிரி, டெய்லி அது ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, அது படிக்கிற மாதிரி அதோட லைஃப் அது வாழ்ந்துட்டு போனால் பெருசானா அதோட ஃப்யூச்சர் அதை பார்த்துக்கும். நீங்கள் அந்த குழந்தைய அப்படியே போயிட்டு ஜெயிலில் அடைக்கிற மாதிரி, ஒரு இடத்துல அந்த குழந்தைய வித்துற மாதிரி மாதம் ஒரு சேலரிக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தைய பார்க்கறது கிடையாது, அந்த குழந்தை கூட பேசுறது கிடையாது, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறது கிடையாது.
இப்படியே அசால்ட்டா அந்த குழந்தைய கொடுத்துட்டோம் அவங்க பார்த்துப்பாங்க சொல்லி விட்டுறது. அந்த குழந்தை அந்த இடத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படின்றது பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது. இது தமிழ்நாடு அரசும் இந்த விஷயத்துக்கு இறங்கி எந்தெந்த இடத்துல குழந்தைங்கள்லாம் வேலைக்கு இருக்கு அது மாதிரிலாம் விசாரிச்சு அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுக்கணும். மெயினாக அவங்களும் வாழ்ந்து காட்டணும், லைஃப்பில் அவங்களும் ஒரு பிளேஸில் இருக்கணும், கண்டிப்பாக அவங்களும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் லைஃப்பில். ஒரே இடத்துல அவங்க போயிட்டு அடைஞ்சு போய் மறைஞ்சு போய் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட லைஃப்லாம் நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு வேண்டுகோள். ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் திருப்பி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்து ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு வேதனைப்பட்டு இருந்தால் அதுங்களால் சொல்லவும் முடியாது. யாரை நம்ம காண்டாக்ட் பண்ணணும், எப்படி இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும், நம்ம படிக்கணுமே, நம்மளோட லைஃப்பை நம்ம பார்க்கணும்னு சொல்லி அதுங்க மனசில் நினச்சி அது ஒரு வாழ்க்கையை அந்த இடத்துலையும் அழிச்சிக்குதுங்க. அதனால் தமிழ்நாடு அரசும் இதுக்கு இறங்கி எந்தெந்த இடத்துல குழந்தைங்க ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் விசாரித்து டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கணும். இது எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.